கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் நாம் செய்தி கேட்க ஆயத்தமாகவும், இந்த செய்திகள் யூடியூப் மூலமாகவும் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த யூடியூப் சேனலுடைய பெயர் கிரேஷியஸ் வேர்ட் என்பதாகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அது இன்னும் பலனுள்ளதாக இருக்கும். தபால் பாடங்கள் மற்றும் மாத பத்திரிகைகள் பெற விரும்புபவர்கள் எங்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளும்படி எங்களை நான் மீண்டும் ஒரு முறை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர், மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகரும், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பு நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் பார்க்கும்படியாக உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தையினாலே வருகிற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலே நிலை பெற்று தங்கும்படியாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதற்காக எங்களிடத்திலே அநேக ஆவிக்குரிய புஸ்தகங்களும் பாடங்களும் இருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி படிக்கும்படி உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். இன்னைக்கு நம்முடைய செய்தியில் நம்முடைய ஆத்மாவினுடைய மதிப்பு, இதை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலிருந்து நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்துல 8:36-37 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? உலகம் முழுசையும் ஒரு மனுஷன் தன்னுடையதாக்கி கொண்டாலும் அவனுக்குள்ளாக தேவன் இந்த சரீரத்தை புறம்பாகவும் உள்ள ஆத்மா என்ற ஒன்றையும் வைத்திருக்கிறார் இல்லையா, இன்னர் மேன் அண்ட் அவுட்டர் மேன். இந்த இன்னர் மேன் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவாகிய சோலை பற்றி இங்கே ஆண்டவர் பேசுகிறார். அந்த ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்திட்டானா, அதை பயனில்லாததாக மாற்றிவிட்டால், அதை அழித்து போட்டால், அல்லது அழித்து போட்டான்ற சென்ஸ் என்ன அப்படின்னா, அதை கரைப்படுத்தி கொண்டால் அவனுக்கு என்ன லாபம் என்று நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நம்முடைய செய்தி இதுதான். நம்முடைய ஆத்மாவுடைய மதிப்பை பற்றி நாம இன்றைக்கு உணர்ந்து கொள்ள போகிறோம். மூன்று காரியங்களை இந்த செய்தியில நாம பார்க்க போகிறோம். ஏன் ஆத்மா மதிப்பானது அப்படின்றத பார்க்கும் பொழுது, ஒன்று, ஆத்மா நிலையானது. இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, ஆனால் ஆத்மா நிலையானது. இரண்டாவது, நம்முடைய ஆத்மா தனித்தன்மை வாய்ந்தது, யூனிக், யூனிக்னஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்ப தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மா நிலையானது, கான்ஸ்டன்ட். இரண்டாவது, நம்முடைய ஆத்மா தனித்தன்மை வாய்ந்தது, யூனிக்னஸ். மூன்றாவதாக, இந்த ஆத்மாவுடைய மதிப்பை பற்றி நாம வேதாகமத்திலிருந்து தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த மூன்று விஷயங்களை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆத்மா நிலையானது, ஆத்மா தனித்தன்மை வாய்ந்தது, ஆத்மா எப்படிப்பட்ட மதிப்புள்ளது, இவைகளை நாம தியானிக்கலாம். இந்த இயேசுனுடைய வார்த்தைகளை மார்க்கு 8:36-37 வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவாகிய ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு என்ன லாபம்னு நம்முடைய ஆண்டவர் சொல்றார் இல்லையா. இதே போன்ற வார்த்தைகளை நீங்க மத்தேயு 16:26 வசனத்திலையும், லூக்கா 9:25 வசனத்திலையும் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, சாத்தானுடைய எண்ணம் எப்படியா இருக்குதுன்னு பாருங்களேன். மனிதனை பற்றி அப்படின்றத பார்க்கும் பொழுது, யோபு புஸ்தகத்துல 2:4 நாம வாசித்தோம்னா, சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். சரியா நம்மளவன் புரிஞ்சு வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். தேவன் ஆத்மாவை முக்கியத்துவப்படுத்துங்க, இந்த உலகத்துல இந்த உயிரையும் உடலையும் ஜீவனையும் முக்கியத்துவப்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா சாத்தான்
சரியாக மனுஷன் எதற்கு இப்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கானோ அதை சொல்றான் பாருங்களேன். தேவன்கிட்டே போய் சேலஞ்ச் பண்றான். யோபுவை பத்தி பேசும் பொழுது நீங்க சரீரத்தை தொட்டீங்கன்னா யோபு விழுந்துருவான்ற மாதிரி பேச அதை சொல்லும் பொழுது பொதுவாக சொல்றான் பாருங்க, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்துருவான். தோல் போச்சுன்னா தோலை கொடுப்பான், ஆனா அவன் உயிரே போகுதுன்னா மனுஷன் அதை தான் பாதுகாத்துக்குவான். அதுக்காக அவன்கிட்ட இருக்க என்ன வேல்யூபிளான விஷயத்தையும் கொடுத்துருவான். இன்க்ளூடிங் நம்ம எதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னா நம்முடைய ஆத்மா கரைபட கூட நம்ம அனுமதிச்சிருவோம். நம்ம உயிர் போகுது அப்படின்னா நம்ம ஆத்மா கரைபடும்படியாக தீமை செய்ய கூட நாம அனுமதித்து விடுவோம்னு மனிதனுடைய தற்போதைய நிலையை சாத்தான் அங்கே சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா ஒன்றை நாம மறந்துடக்கூடாது, நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்குது. இந்த உலகத்துல நம்ம உயிரை பாதுகாக்கவும் உடைமைகளை பாதுகாத்து கொள்ளவும் நம்முடைய விசுவாசத்தை நாம விட்டு விட்டோம்னா நம்ம ஆத்மாவை இழந்து விடுகிறோன்றத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சேலஞ்சை தான் சாத்தான் தைரியமா நம்முடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு தேவன்கிட்ட வைக்கிறான். தோலுக்கு பதிலாக தோலையும் தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரை நீங்க தொட்டீங்கன்னு வைங்களேன் அவன் எல்லாத்தையும் கொடுத்துருவான். உங்க நம்பிக்கை உங்க மேல இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் எல்லாத்தையும் விட்டுருவான் அப்படின்னே சேலஞ்ச் பண்றான் சாத்தான். இதை மையமாக வைத்து இந்த கருத்தையும் நாம சேர்த்துதான் இன்றைக்கு நாம பார்க்கணும். அந்த ஆத்மாவை பாதுகாக்கிற விசுவாசத்தை எவ்வளவு விசேஷமா நாம தற்காத்து கொள்ள வேண்டும், சாத்தானுடைய அந்த சேலஞ்சையும் மீறி தேவன் பக்கமா நிக்கணும்ன்றத பார்க்கணும். இதை நாம மறந்து விட வேண்டாம். பிரியமானவர்களே, இன்றைய செய்தியிலே நம்ம மூன்று குறிப்புகளை பார்க்க தீர்மானித்திருக்கிறோம். முதலாவது இந்த ஏன் ஆத்மா முக்கியமானது அப்படின்றதுல முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய நித்தியத்தன்மை, அதனுடைய நிலைத்தன்மை, கான்ஸ்டன்சி, அது எப்போதுமே இருக்கக்கூடிய தன்மையுடையதுனால இந்த ஆத்மா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. 2 Corinthians 4:16-18 இவ்வாறாக சொல்லுகிறது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எளிமையா ஆவியானவரை கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லிட்டார் பாரு. காணப்படுகிற சரீரம் அழிந்து போகக்கூடியது, காணப்படுகிற இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, ஆனா மனுஷன் உள்ளான மனுஷனை யாரும் பார்க்க முடியலையே, பரலோகத்தை நம்மளால் பார்க்க முடியலையே, அதெல்லாம் நிரந்தரமானது நித்தியமானது புரிந்து கொள்ள வேண்டும். நாம காணப்படுகிற அநித்தியமானவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, அல்லது காணப்படாத நம்முடைய ஆத்மா, காணப்படாத பரலோகம், இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமான்ற இன்றைய நாம முடிவு செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து காணப்படாததாகிய மிகவும் விலையேற பெற்ற அந்த ஆத்மாவாகிய ஜீவனை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, அதை பாதுகாத்து கொள்ள எதையும் இழக்க இந்த உலகத்துல ரெடியா இருங்கன்றாரு. இன்று ஒரு நல்ல முடிவை நாம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியவைகளுக்கு பின்னால போய் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காகவே வாழ்ந்து அதற்காகவே மூச்சு வாங்க பிரயாசப்பட்டு களைத்து போய் நாம எல்லாவற்றையும் வீணாக்கி கொண்டிருக்கிறோமே, காணப்படாதவைகளாகிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகிய நம்முடைய ஆத்மா தேவனிடத்திலிருந்து வந்தது இல்லையா, அதை அவர்கிட்ட திருப்பி பத்திரமா கொடுக்கணும் இல்லையா, அதற்காக நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும். பிரியமானவர்களே, காணப்படாத ஆத்மா முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்கிற அதே நேரத்துல நம்முடைய வாழ்வு நிரந்தரமானது அல்ல, உயிர் ஜீவன் இந்த சரீரம் நிரந்தரமானது அல்ல என்பதையும் வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது. Jacob 4:14 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் லைஃப் இஸ் டெம்பரல், நம்முடைய வாழ்க்கை அது அற்பமானது, அது தற்காலிகமானது. பாருங்க, இந்த உடம்பு எவ்வளவோ நாம பாதுகாக்கிறோம், எவ்வளவோ அதை பலப்படுத்தி கொள்ளவும் அதை அழகாக்கி கொள்ளவும் நாம முயற்சி எடுக்கிறோம், ஆனா மண்ணில் இதை புதைச்சு வச்சோம்னா முடிஞ்சு போச்சு. 3 நாளைக்கு அப்புறம் தோண்டி பார்த்து அந்த அழகெல்லாம் மோந்து கூட பார்க்க முடியாது, கொஞ்ச நாளே அதை அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும். ஆகையினாலே இந்த வாழ்க்கை தற்காலிகமானது, உயிர் போனதென்றால் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது, அதற்கப்புறம் நம்முடைய சரீரத்திற்கு ஒரு மதிப்பும் கிடையாது. ஆனா ஆத்மா இருக்கு பாருங்க, உயிர் போனால் அந்த ஆத்மா தேவனிடத்துல போகிறது, அது நிரந்தரமானது என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். இயேசு கிறிஸ்து இங்கே Matthew 5:29-30 சொல்லும் பொழுது நாம எதற்கு பதிலாக எதை முக்கியத்துவப்படுத்தணும்,
அல்லது எதை முக்கியத்துவப்படுத்துவதற்காக எதை விட்டுவிடணும்னு ரொம்ப தெளிவா நம்மகிட்ட சொல்லிட்டார் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது. மத்தேயு 5:29-30 உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும். உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும். எது மதிப்புள்ளது எது மதிப்பில்லாத தெளிவா சொல்லிட்டார். இந்த உலகத்துல சரீரம் கண்ணு கையு காலெல்லாம் ஜீவன் இருக்கிற வரைக்கும் மதிப்புள்ளது, அவ்வளவுதான். அப்ப ஆனால் நித்தியமாக போவதற்கு இந்த ஆத்மாவை தான் நாம பத்திரமா பாதுகாத்துக்கணும், நித்தியமான இடத்துக்கு தேவனிடத்துல பரலோகத்துக்கு போவதற்கு. அப்ப இந்த சரீரம் இந்த அற்பமானது இந்த ஆத்மாவை கெடுக்குமானால் இதுல செய்யற தவறு போய் எதை பாதிக்குது, நம்முடைய ஆத்மாவை பாதிக்குது. அப்ப அப்படி அனுமதிக்காதீங்க. அதற்கு பதில இது இல்லாம கூட நீங்க இருந்து வாழ்ந்துருங்க. எது முக்கியம், ஆத்மா முக்கியம், அதை பத்திரமா பரிசுத்தமா எங்க கொண்டு போயிருங்க, பரலோகத்துக்கு கொண்டு போயிருங்கன்றார், தெளிவாக சொல்லுகிறார். கண்ணு இந்த ஆத்மாவை கரைப்படுத்தினால், உன் கையும் காலும் இந்த ஆத்மாவை கரைப்படுத்தினால், ஏன் இந்த ஆத்மாவை கரைப்படுத்த கூடாதுன்னு இவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறாரு? அது மதிப்புள்ளது, அது நிரந்தரமானது, அது பரலோகத்துக்கு போக அது கரையில்லாமல் இருக்க வேண்டும். அதுல கரைப்பட்டுருச்சுன்னா பரலோகத்துக்குரிய நித்தியமான வாழ்க்கை இழந்து விடுவோம். அதனால தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். பிரசங்கி 12:7 இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. பிரியமானவர்களே, மரணத்தின் நேரத்துல எது மதிப்புள்ளதுன்னு தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த சரீரமாகிய மண்ணு திருப்பி மண்ணு அந்த மண்ணின் இடத்துல போக வேண்டும். ஆனால் இதற்குள்ளாக இருந்த அந்த விலையேறப்பெற்ற ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்துக்குள்ள தேவன் வைத்த அந்த ஆத்மா, அது இந்த பூமியிலிருந்து வந்தது இல்லை. பூமியிலிருந்து வந்திருந்தா அதுக்கு அழிவு இருந்திருக்கும். ஆனால் அது தேவனிடத்திலிருந்து வந்ததுனால நித்தியமாக இருக்கிறது, அது தேவனிடத்துக்கு திரும்பி போக வேண்டும். இப்படி என்றைக்குமே வாழக்கூடிய, என்றைக்குமே இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, அதன் மதிப்பை உணர்ந்து நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை நாம மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய ஆத்மா முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற இரண்டாவதாக பார்க்கிறோம். என்ன அப்படின்னா அதனுடைய தனித்தன்மை. என்ன தனித்தன்மை? இந்த ஆத்மா கடவுளிடத்திலிருந்து வந்தது, தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒன்று. அப்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு வேத புஸ்தகம் சொல்லுகிறது. எப்படி தேவனிடத்திலிருந்து கிடைச்சது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 1:26-27 இப்படி சொல்லுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்படி தேவன் பேசிட்டு மனுஷனை நமது சாயல்ல படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவரோடும் இயேசுவோடும் பேசிட்டு படைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாயல ஆத்மாவாக மனுஷனுக்குள்ள வச்சுட்டார். அப்ப அந்த மனுஷனுக்கு ஒரு உருவம் வேணும் இல்லையா, அந்த உருவத்தை தான் மண்ணில இருந்து பூமியின் மண்ணில இருந்து எடுத்து ஒரு உருவம் செஞ்சு அந்த உருவத்திலே என்ன செஞ்சாருன்றத ஆதியாகமம் 2:7 நம்ம பார்த்தோம்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானார். நல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஆத்மாவுடைய மதிப்பை உணர்ந்து கொள்ள இது ரொம்ப நம்ம அவசியமா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, தேவன் நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோம் சொல்லிட்டார். சோ தேவனுடைய ஒரு பண்பு ஒரு தன்மை மனிதனிடத்திலே இருக்கும்படியா அவர் பார்த்து கொண்டார். அது எதுன்றதுதான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்லிட்டு ஒரு மண்ணினால பொம்மையை செய்கிறார், மூக்கு கண்ணு காது எல்லாத்தையும் உடைய ஒரு பொம்மை செய்கிறார். செஞ்சிட்டு தன்னுடைய ஆத்மாவை மனிதனுக்கு பாஸ் பண்ணும்படியாக, தன்னுடைய சாயலை மனிதனுக்கு பாஸ் பண்ணும்படியாக ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில ஊதுகிறார். மூக்குல அவருடைய சுவாசத்தை, அவருடைய நிலையான அந்த நிரந்தரமான அந்த சாயலை மனிதனுக்குள்ளாக உருவாக்கக்கூடிய விதத்துல அந்த சுவாசத்தை அவர் ஊதுகிறார். அது போய் தான் மனிதனுக்கு ஆத்மாவாக, நித்தியமுள்ள ஆத்மாவாக உட்காருது. ஏன் அது நித்தியமுள்ளதாக இருக்கிறது? ஏனென்றால் தேவன் நித்தியமானவர்,
அவருடைய சாயல் மனிதனுக்குள்ளாக வந்து தங்குவதை அடையாளப்படுத்துகிறது தான் இந்த ஆத்மா. அப்ப தேவனுடைய தன்மை மனிதனுக்குள்ளாக இருக்குன்னா இந்த புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் அப்படின்ற விஷயத்துல உள்ளான மனுஷன்ல தான் அது வந்து தங்கி இருக்குது. புறம்பான மனுஷன் இந்த உள்ளான மனுஷனை பாதுகாக்கிற ஒரு கவர் மாதிரி தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த சரீரம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், இந்த கவர் மாதிரி கொடுக்கப்பட்டத சாக்லேட்டுக்கு மேல இருக்க கவரை ரொம்ப பத்திரப்படுத்துறோம், அழகுபடுத்துறோம், பலப்படுத்துறோம். ஆனா உள்ள இருக்கிற சாக்லேட் மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறேன், அந்த உள்ளான மனுஷனை நாம கரைப்படுத்தி விடுகிறோம், கெடுத்து விடுகிறோம். ஆனா அந்த உள்ளான மனுஷன் தான் தேவ சாயல். அந்த உள்ளான மனுஷன் தான் தேவனுடைய நாசியிலிருந்து அவர் நம்முடைய நாசிக்கு ஊதுன அந்த சுவாசமாக இருக்கிறது, அந்த நித்திய தன்மையுடைய ஆத்மாவாக இருக்கிறது. ஆகியனால இந்த ஆத்மாவை நாம கரைப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது தனித்தன்மை வாய்ந்தது. என்ன தனித்தன்மை வாய்ந்தது? தேவனுடைய சாயலிலே இது உண்டாக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆத்மா. சங்கீதம் 139:14-16 வசனங்கள், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகவும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டேன்னு சங்கீதக்காரன் சொல்றான். எதை வச்சு சொல்றான்? சரீரத்தை யோசித்து சொல்லல, ஆத்மாவையே. ஆத்மா தேவனிடத்திலிருந்து வந்தது. அந்த ஆத்மா தான் அவர் எப்படி பிரம்மாண்டமாய் பிரமிக்கத்தக்கவராய் நித்தியமானவராய் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறாரோ அதே தன்மை நமக்குள்ள வந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா அதே தன்மை தானே வந்துச்சு. அப்ப நம்முடைய ஆத்மாவும் பரிசுத்தம் உள்ளதுதான் எப்போதுமே. ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, இந்த சரீரம் இந்த உலகத்திலிருந்து வந்தது இல்லையா, அது சாத்தானாலே ஆளுகை செய்யப்படுகிறது. இந்த உலகம் அந்த இச்சைக்கு நாம் உட்படுத்தி, இந்த சரீரத்தை உட்படுத்தி, நமக்கு அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற வெளியேறப்பட்ட ஆத்மாவை நாம் கரைப்படுத்தி விட்டோம். தேவன் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய கருவை அவர் கண்டார் என்றால் நம்ம உருவேற்படும் நாள் எல்லாம் தெரியும், எலும்புகள் எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் அற்புதமாய் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அதை நாம் கரைப்படுத்தி விடாமல், ஆத்மாவை கரைப்படுத்தி விடாமல் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. 82:6 நாம கவனிச்சோம்னா, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். இப்ப ஏன் நாம தேவர்கள் என்ற நிலையில் சொல்லப்படுகிற வேத புஸ்தகம் ஏன் சொல்லுது? ஏன்னா நமக்கு ஒரு பெருமையும் இல்லை, நம்முடைய ஆத்மா தேவனிடத்திலிருந்து வந்தது. அதனால அவருடைய அந்த மதிப்பு நமக்கு உள்ள பாஸ் பண்ணியிருக்கார். அதனாலதான் அவர் உன்னதமானவருடைய நாம் மக்களாக இருக்கிறோம். எந்த மிருகத்துக்கும் அந்த மாதிரியான தன்மை இல்லை, எந்த மரம் செடி கொடிகளுக்கும் அந்த மாதிரி தன்மை இல்லை, எந்த கடல்ல வாழ்றவைகளுக்கும் அந்த மாதிரி தன்மை இல்லை. ஏன்னா அந்த ஆத்மாக்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்ததில்ல, மனிதனுடைய ஆத்மா மட்டுமே தேவனிடத்திலிருந்து வந்ததுனால நாம தேவர்கள் என்றும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் நாம் சொல்லப்படுகிறோம். இந்த மதிப்பை உணர்ந்து நாம வாழ்வோம். இதை கரைப்படுத்தி விடாமல் நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, இறுதியாக இந்த ஆத்மாவை பற்றி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும்னா, இது எப்படிப்பட்ட மதிப்புள்ளதுன்றதுக்கு வேத புஸ்தகம் அடையாளப்படுத்துகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்மாவை நான் கரைப்படுத்திட்டோம் உலகத்துல வந்து ஆதாம் முதற்கொண்டு, அந்த ஆதாம் போன வழியில மனுமக்கள் எல்லாரும் தேவனை விட்டு பிரிந்து அந்த தேவன் இருந்து வந்த ஆத்மாவை இந்த சரீரமாகிய இந்த உடம்பு செஞ்ச பாவங்களினாலே அல்லது இந்த உலக இச்சைகளினாலே நாம் இந்த ஆத்மாவை கரைப்படுத்தி விட்டோம். ஆனா அந்த கரைப்பட்ட ஆத்மாவை திருப்பி கழுவி புதுசாக்கி நம்மளை திருப்பி பரலோகத்துக்கு போகிற அந்த வழியில ரெடி பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு அவர் என்ன செய்ய வேண்டியிருந்தது? தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி இந்த ஆத்மாவை திரும்பி கரைப்பட்டிருந்த ஆத்மாவை கழுவி சுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமாக அவர் அங்க கொண்டு போக வேண்டியிருந்தது. சோ இந்த காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இது முதலே ஆத்மா மதிப்புள்ளது, அது அந்த மதிப்பை இழந்து போச்சு. இப்ப இயேசுவின் ரத்தம் திருப்பி இந்த ஆத்மாவை கழுவுனதுனால மறுபடியும் அதனுடைய மதிப்பு உயர்ந்ததாக இருக்கிறது. அதனாலதான் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே அது மதிப்பாக இருந்தது, பாவ கரைகளினாலே கரைப்பட்டு மதிப்பை இழந்து ஒரு சாக்கடை போல மாறிச்சு நம்முடைய ஆத்மா. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து இந்த ஆத்மாவை திருப்பி சுத்தமா கழுவி அந்த நித்திய தன்மையை அது நிலைநாட்டி அந்த பரிசுத்தமான தன்மையை நிலைநிறுத்தி தேவனுக்கு பிரியமாக பரலோகம் நம்ம போக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுனால இந்த மகா பெரிய தியாகத்தை ஆண்டவர் அவருடைய ரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து செய்ததுனால அந்த மதிப்பின் நிமித்தம் இப்ப ஆத்மா
மதிப்புள்ளதாக இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த ஆத்மாவுக்காக இதை மீட்கும்படியாக கொடுக்கப்பட்ட விலை இருக்கு பாத்தீங்களா, அந்த விலை இதனுடைய மதிப்பை நமக்கு திரும்பி சுட்டி காட்டுகிறது. நன்றாக புரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே தேவனிடத்திலிருந்து வந்ததுனால அது மதிப்பானது, ஆனா இப்ப அது கெட்டு போச்சு. இந்த கெட்டு போன ஆத்மாவை மீட்பதற்காக கொடுக்கப்பட்ட விலை இருக்கு பாருங்களா, அந்த விலையை வைத்து இப்ப இந்த ஆத்மாவுக்கு திருப்பி மதிப்பு உண்டாயிருக்கிறது. அதை நாம புரிந்து கொள்ள வேணும். அதை சுட்டி காட்டுகிற சில வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஏசாயா 59:2 வாராக சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்க அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப எப்ப நம்ம பாவம் செஞ்சோமோ, பரிசுத்தமா அவர் ஆத்மாவை படைச்சார்ல, பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அந்த ஆத்மாவில பரிசுத்தோடு இருக்கிறது. வளர வளர இந்த உலகத்தினால் கரைப்பட்டு ஆதாம் எப்படி பாவம் செஞ்சாரோ, தொடர்ந்து வந்தவங்க எப்படி பாவம் செஞ்சாங்களோ, அதே வழிகளில் நாமும் இந்த உலக இச்சைகளுக்கு நன்மை தீமை ரெண்டையும் பார்க்க முடிஞ்சாலும் தீமை பக்கமா போய் நம்ம கரைப்படுத்திக் கொண்டோம் பாத்தீங்களா. அது கரைப்படுத்தின உடனே இதேவன் நம்மோட கூட ஒட்டி இருந்தவர் இந்த ஆத்மாவை நாம கரைப்பட்டோடனே அவரை விலகி நிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் அசுத்தமானதோட தொடர்பு வைக்க முடியாது. அதுதான் இங்க ஏசாயில பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களே தேவனுக்கும் நமக்கும் நடுவாக நிக்குது. ஆத்மாவை கரைப்படுத்திட்டதுனால தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்கிருச்சு. அப்ப என்ன ஆச்சு? ரோமர் 5:6-7 அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பார்த்தோம், ஏசாயால நம்ம தப்பு செஞ்சதுனால நம்முடைய ஆத்மா கரைப்பட்டு விட்டது. கரைப்பட்ட ஆத்மாவோட தேவன் தொடர்பு வைக்க விரும்பல. எப்படி ஆதாம் ஏவலன் தப்பு செஞ்சவனே அவர் தன்னுடைய சமூகமாகி அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டாரோ, அது மாதிரி எந்த மனுஷன் தப்பு செஞ்சானோ உடனே தேவன் விலகிறார், அவனை விட்டு பிரிஞ்சிடறார். இப்ப இதைதான் இங்க பார்க்கிறோம். ரோமர்ல அதுக்கு என்ன வழி அவர் உண்டாக்கி தர்றாருன்னா, தேவனே இறங்கி வந்து தன்னுடைய குமாரனை அனுப்பி நாம் பாவிகளா இருக்கையில், while we were still sinners, நாம என்னமோ ரொம்ப அதற்கான கிரெடிட் எடுத்துக்க முடியாது, நாம் மெரிட் நாம் கிளைம் பண்ண முடியாது. நான் சுத்தமாயிட்டேன், கடவுள் என்ன மன்னிச்சாருன்னு, எனக்கு சுத்தமாகிற வழி என்னாலே கண்டுபிடிக்க முடியல. தேவன் நாம் பாவிகளா இருக்கையில் இயேசுவை அனுப்பி அவர் வழியை உண்டாக்கி சிலுவையில் இயேசுவை மறிக்க வைத்து தன்னுடைய ரத்தத்தினாலே இயேசு நம்முடைய பாவங்களை சுத்திகரித்திருக்கிறார். அப்ப பிளவுபட்டிருந்த தேவனும் நாமும் பிரிந்திருந்தோம், நம்முடைய ஆத்மா கரைப்பட்டிருந்ததுனால. அதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையினுடைய தியாகத்தின் மூலமாக, தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக இந்த ஆத்மாவை கழுவிட்டார் இல்லையா, சுத்தமாயிருச்சுல. இப்ப திருப்பி நாம தேவனோடு இணைவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆத்மாவும் மதிப்புள்ளதாகிவிட்டது, பரலோகம் போவதற்கு மறுபடியும் ரெடி ஆயிருச்சு. அதை திருப்பி பத்திரமா நம்முடைய இந்த வாழ்க்கை முடிகிற வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இறுதியாக 1 பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் இழந்து போன ஆத்மாவை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். நாம மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆத்மா சுத்தமாயிருச்சு, பத்திரமா பாதுகாத்துக் கொள்வோம். இன்றைக்கு நாம மூன்று விஷயங்களை, நம்முடைய ஆத்மாவுடைய மதிப்பை உணர்த்தக்கூடிய மூன்று விஷயங்களை நாம பார்த்தோம். ஒன்று, அது நிலைத்து நிற்கக்கூடியது, நித்தியமானது நம்முடைய ஆத்மா. இரண்டாவது, அது தனித்தன்மை வாய்ந்தது, ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து அது நமக்கு வந்திருக்கிறது. ஆத்மா சரீரமோ மண்ணிலிருந்து வந்திருக்கிறது. மூன்றாவது, இழந்து போன ஆத்மாவை மீட்க கொடுக்கப்பட்ட விலை இயேசுவின் ரத்தம், அதனால இப்ப இந்த ஆத்மா மதிப்பு பெற்றிருக்கிறது. இதை மறந்து விட வேண்டாம். நமக்குள்ளாக உள்ளான மனுஷனாகிய ஆத்மாவை பத்திரமா பாதுகாத்து கொள்ள நாம் வாழ்வோம். அதற்காக வேதவசனத்தை தினமும் தியானிப்போம். அது சொல்லுகிற வழியிலே நடப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் ஆத்மா எவ்வளவு விசேஷமானது, எங்கள் உள்ளான மனிதனாகிய ஆத்மா எவ்வளவு மதிப்புள்ளது என்பதை இன்று நீர் எங்களிடத்துல பேசியிருக்கிறீர். அதை பாதுகாத்துக் கொள்ள, அதை கரைபடாமல் உம்மிடத்தில் திருப்பி ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் நம்முடைய செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, Mark 8:36-37 நாம் எதை நஷ்டப்படுத்த கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். மீண்டும் ஒரு விசை கேள்வியை கவனிப்போம்.
மார்க்கு 8:36 37 வசனத்தின்படியாக நாம் எதை நஷ்டப்படுத்த கூடாது என ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கான பதில தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241414 9244341 நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241414 மற்றும் 9244341414 கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன். ஃபார் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங், ப்ரோமோ ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட், கிராஃபிக் டிசைன், கான்டாக்ட் 9042494996.